Welcome to Hi-Inno channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஹெல்தியான ராகி பிஸ்கட் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளா மூணு பொருள் தாங்க இதுக்கு மெயினான பொருள். அதை வச்சு தான் இன்னைக்கு இந்த ஹெல்தியான ராகி பிஸ்கட் எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா, நம்ம கடையில வாங்குற அதே டேஸ்ட்லயே தாங்க இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ராகி பிஸ்கட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு முக்கால் கப் அளவுக்கு நீங்க எந்த கப்பை வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து 250 ml அளவு. இதுல முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோங்க. நீங்க சக்கரை கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். இதோட வந்துட்டு அதே அரை கப் அளவுக்கு நெய், நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நெய் வந்துட்டு இந்த சக்கரையோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பை வேணாலும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 ml அளவுக்கு கப் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நம்ம கோதுமை மாவு சேர்த்து செய்யும்பொழுது தான் அந்த பைண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நம்ம பிஸ்கட் பிடிச்சி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட நான் எடுத்து அந்த 250 ml அளவுக்குள்ள ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, இது வந்து கடையில் வாங்கின ராகி மாவு தான் இது. இதை நான் வறுக்கலாம் இல்லை அப்படி தான் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காத்தூள் சக்கரையோட சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சாஃப்டாகவும் முறுமுறுப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பிஸ்கட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உடஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் பால் நம்ம தெளித்து இதை வந்துட்டு கொஞ்சம் மாவு கெட்டியாக பசஞ்சிக்க போகிறோம். நான் பால் வந்துட்டு இன்றைக்கி 100 ml அளவுக்கு பால் எடுத்தேன். அதில் பாதி தான் எனக்கு 50 ml அளவுக்கு தான் பால் வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எடுத்தவொன்னே நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து உங்களுக்கு தண்ணி ஆகிடும், பிஸ்கட் பிடிச்சி வைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிக்கிற மாதிரி பால் தெளித்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பசஞ்சிக்கணும். எனக்கு பாதி பால் தான் ஆச்சு, மீதி எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், கரெக்டாக இருக்கும். அது இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா ஒன்றா பிடிச்சி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உடையாமல் இருக்கும், தூள் தூளாக உடஞ்சி போகாமல் கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு வரும். இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி அவல்லாம் வச்சு செய்ய போகிறது இல்லைங்க. நார்மல் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இல்லை கடாய் இருந்ததுன்னா கடாயிலே நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு குக்கர் கடாயில் தான் எப்படி செய்யுது அப்படிங்கிறத உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன், பேக்கிங் ட்ரே. நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வைக்க போகிற அந்த குக்கரில் உங்களுக்கு எந்த பிளேட் வந்து கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லைட்டாக நெய் தடவிட்டேன். நெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கிறேன். பிளேட்லேயும் செஞ்சுக்க போகிறோம், பேக்கிங் ட்ரேலையும் செஞ்சுட்டேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் நம்மளோட மாவு பிசைஞ்சு வச்சு அந்த ராகி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதில் எப்படி பிஸ்கட் செய்ய எப்படி பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு உருண்டையை நல்லா உருட்டி இந்த மாதிரி உள்ளங்களை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப் கிடைக்கும். சைடெல்லாம் லைட்டாக விரிசல் விட்ட மாதிரி தான் இருக்கும், ஒரே ஷேப்பில் வராது. நம்ம டிசைன் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நர்ஸ் இருந்தனா நீங்கள் நர்ஸில் வந்துட்டு திராட்சை இல்லை முந்திரி வந்து பொடி பண்ணி லைட்டாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பாதாம் இருந்தால் பாதாம் பிஸ்தா, அது உங்களோட விருப்பம் தான். இல்லை டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அது நம்மளோட விருப்பம் தான், எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த நெய் தடவி வச்சேன். அந்த பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. நம்ம பிஸ்கட் வேகும்போது கொஞ்சம் பெருசாகி வரும், அதனால் கொஞ்சம் கேப் விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் ஃபில் பண்ண முடியுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா 7 தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கேப் விட்டு தான் வச்சுருக்கேன். பாருங்கள் வேகும்போது கொஞ்சம் பெருசாகி வரும். அதுக்காக தான் நம்மளோட பிஸ்கட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு குக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் வைக்கணும். நடுவில் ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம அந்த பேக்கிங் ட்ரே எடுத்து நடுவில் வச்சிட வேண்டியதான். இல்லை வந்துட்டு பெல்ட்லாம் கிடையாதுங்க, விசிலும் கிடையாது. அப்படியே மூடி போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 25 minutes-லேருந்து 30 minutes தான் உங்களுக்கு ஆகும். நான் அது வந்துட்டு குக்கரில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் கடாயில் நம்ம வந்துட்டு அதுலேயும் நடுவில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இன்னொரு பிளேட்லேயும் வேக வச்சுருக்கேன். ரெண்டும் எனக்கு கரெக்டாக ஒரு 30 minutes ஆச்சுங்க வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள் 30 minutes கழித்து பார்க்குறேன், நல்லாவே வெந்துடுச்சு. நம்மளுடைய ராகி பிஸ்கட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருந்து ஒரு 1/2 hour விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த சூடு போனதுக்கப்புறமா நல்லா மொறுமொறுப்பாகவும் உடச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். அதே மாதிரி நான் கடாயில் வச்சுருந்தா அந்த பிஸ்கட்டையும் எடுத்துடுறேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அந்த மாவு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், அதை பார்க்கும்போது தெரியும் நம்மளோட பிஸ்கட் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. அடியில் எடுத்து பாருங்கள், ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா பிஸ்கட் வந்து அடியில் கருகி போயிடும், டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பிஸ்கட் நல்லா ஆறிடுச்சு, சூப்பரான நம்மளுடைய ராகி பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தியான இந்த பிஸ்கட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஹாய்னோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.